சோளிங்கர் அருகே சோமசமுத்திரம் பகுதியில் ஒரே வீட்டில் வளர்த்து வந்த 4 மாடுகள் மர்ம சாவு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் 2 பசுக்கள் மற்றும் 2 கன்றுக்குட்டிகளை வளர்த்து பாலை விற்று குடும்பம் நடத்தி வந்தார். இந்நிலையில் நேற்று மாலை 6 மணி அளவில் தொழுவத்தின் தொட்டியில் இருந்த தண்ணீரை பசுக்கள் மற்றும் கன்றுகள் அருந்தியுள்ளது. சிறிது நேரத்தில் 2 பசுக்களும் கன்றுக்குட்டிகளும் துடி துடித்து இருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஆறுமுகம் குடும்பத்தினர் கதறி எழுந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சோளிங்கர் கால்நடை மருத்துவர் சத்யா சம்பவ இடத்திற்கு சென்று மாடுகள் எப்படி இறந்தது என்பது குறித்து கேட்டறிந்தார். மேலும் இறந்த 4 மாடுகளின் இரத்த மாதிரிகளை பரிசோதனைக்காக எடுத்து சென்றார். அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் மாடுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து 4 மாடுகளும் அதே பகுதியில் உள்ள நிலத்தில் JCP இயந்திரம் உதவியுடன் பள்ளம் வெட்டி புதைக்கப்பட்டது.